திமுக உண்மையிலே சங்கியா இல்லையா? நீங்க எடுத்து காட்டினதோட இறங்கிட்டேன்ல, அதோட பெருமையா நினைங்க. நீங்க பழைய ஆளா இருந்தா வேற மாதிரி. திரும்ப திரும்ப ஒரே கருத்தை அப்படியே பேசிட்டே இருக்கிறது எரிச்சலா இருக்குதுல்ல. உண்மையிலே நீங்க தான், உண்மையிலே நீங்க தான் அதை சங்கி. 90 விழுக்காடு இந்துன்னு என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் சொன்னது நானா? அவரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவர் தானே சொல்றாரு. அப்படின்னா நீங்க 90 விழுக்காடு சங்கி. நீங்க என்ன தேவை ஒன்றை பேசிட்டுக்கிறது? திரும்ப திரும்ப வந்து சீமானை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போட்டால் இப்போ பிஜேபி வந்துடும். பிஜேபி வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சாங்க? அது ஒரு கட்டமைக்கிறது சும்மா அப்படி. அவர் வந்து பிஜேபியின் பி டீமு இன்னும் சும்மா ஒரு போகிற போக்கில் அப்படியே பேசிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அதுதான் திராவிட ஃப்ராடு. அவங்க வேலையே தான் காலங்காலமாக பொய் பேசி அந்த பொய்யை கட்டமைச்சு அதையே திரும்ப 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 பேசி அதை உண்மை போல ஆக்குறது தான் அவங்க வேலையே. அங்கேருந்து நான் வந்திருக்கேன் நான். அப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதனால தான் வெறுப்பில் ஏ சும்மாரியா வாய முடிய, நீ தான் என் உண்மையான சங்கின்னு சொல்ல வேண்டியது வருது. அது புதிய கல்விக் கொள்கையை முதல்ல எழுத்திங்க, இப்போ அதில் இருக்க சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டுருந்தீங்க. ஒரு நல்லது சொல்லுங்கன்னா பதில் பேச மாட்டேங்க. இல்லந்தேடி கல்விங்கிறீங்க, அதெல்லாம் யாரோட கொள்கை? அதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கொள்கை. அப்புறம் அதை செயல்படுத்துறேன்ட்டு அப்புறம் திருப்பி கேட்டால் நாங்கள் மதவாதத்துக்கு எதிராக இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக இருக்க நீங்கள் ஏன் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டேறீங்க? அவன் இஸ்லாமியங்கிறதுனால தானே நான் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் மதம் மாறிடுங்க அப்படின்னு மதம் மாறிடுறோம், விடுதலை செஞ்சுருங்க, வெளியில் வந்து மறுபடியும் இஸ்லாம் ஆகிடும் அவ்வளோதானே? இதெல்லாம் ஒரு எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் அதான் அப்பயே அவனை விடுதலை செய்ய மாட்டேறீங்க. 10 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்ற எல்லாரையும் விடுதலை செய்யணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்த நீங்க இஸ்லாமியர் என்பதாலேயே விடுதலை செய்ய முடியாதுன்னு எவ்வளவு ஃபாசிசம், அது எவ்வளவு பெரிய மதவாத போக்கு. ஆனா நீங்க வெளியில சொல்லும்போது நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள். அவரே பேசியிருக்காரு, முதல்வரே பேசியிருக்காரு எதிர்கட்சியாக இருக்கும்போது, அப்பாவி இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாண்டுங்கன்னு கேட்டிருக்காரு. தந்தாச்சு வாக்கு, ஏன் விடுதலை செய்யல? அதெல்லாம் நான் அப்படித்தான், நான் அநாகரிகமானவன் தான். போங்க வேற ஏதாவது கேளுங்க. திருப்பி நான் ஒரு காட்டா, நீங்க திரும்ப திரும்ப வந்து அநாகரிகம், அதுல என்ன நாகரிகம் இருக்குது? கேவலமா இதுவிட கேவலமா பேசுனதெல்லாம் இருக்கு. திமுக நடந்துகிட்டதெல்லாம் இருக்குது. கண்ணியமா காட்டிட்டு வச்சுட்டேன், அதோட விட்டுடுறோம் சுதா போட்டு. முழு பாடலாம் ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு இருக்குது. அது அதை பிஜேபி சொல்லுதுன்னா பாராட்டத்தானே செய்யணும். அது ஐயா அன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஆரியம் போல் வழக்கொழிந்து ஆரிய மொழி போல் அந்த சமஸ்கிருதம் போல் செத்து போகாம அப்படிங்கிறத அதை எடுத்துட்டாரு. அது எனக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்லை, நாங்கள் வேறு பாட்டு வைக்க போகிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வேறு பாட்டு இருக்கும், அதனால் இது அதை போய் பேசி பயனில்லை. முழு பாட்டையும் கொண்டு வர சொல்லி பிஜேபி சொல்லுதுனா பாராட்டத்தை விடும். நம்ம கடந்த முறை எதிர்கட்சி ஆகிறப்ப கோ பேக் மோடின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க, இப்போ மோடியை வெல்கம் பண்ணுறாங்க. யார் வெல்கம் பண்ணுறது? அதான் சொன்னேன் சங்கின்னு, நீங்கள் மோடியை வெல்கம் பண்ணுறாங்கன்றீங்க. அதான்ப்பா சொல்கிறேன், அவங்க அதான் செய்வாங்க. ஐயா சீமானுக்கு போட்டாதியா, சீமானுக்கு போட்டாதியா, பிஜேபிக்கு வந்துடும், பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டாதீங்க அப்படின்னு. பிஜேபி எங்கே வந்துச்சு? திமுக பிஜேபிக்குள்ளே போயிடுச்சு. அவங்க அதை செய்வாங்க. பிரச்சனைகளின் அடிப்படையில் பிஜேபி ஆதரிக்கிறோங்கிறத ஐயா, பிரச்சனையே பிஜேபி தான் தெரியல.
என்ன பண்றது? அதுதான் நம்ம அரசு உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாமே தரமாக இருக்குது, மருத்துவமனையோ பள்ளிக்கூடங்களோ எல்லாமே. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அரசு நடத்துறது எல்லாமே தரமற்றதாக இருக்குது, அது ஒரு பெரிய துயரம்தான். அது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வீடு தேடி கல்வி இல்லந்தேடி கல்வி எல்லாம் கைவிட்டுட்டு அதெல்லாம் இருக்கிற அரசு பள்ளியை தரப்படுத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். பள்ளிக்கூடங்களை கல்வி தரத்தை தரப்படுத்துங்க, உயர்த்துங்க, அதான் நம்ம கேட்குறது. அதை அரசு செய்ய மறுக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படி செஞ்சும்போது தனியார் நிறுவனங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து மதிப்பிழந்துரும்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ அரசு பள்ளி தரமாக இருந்துருச்சுன்னா அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான்னா இது தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிறவங்களுக்கு மதிப்பிழந்துரும்ல. அதுதான் ஆனால் பாருங்கள், அண்மை அருகில் வந்து கேரளாலெலாம் வந்து அரசு பள்ளியில் சேர்கிற மாணவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்குது, தரம் உயர்ந்துருக்குது. டெல்லியில் கூட கெஜ்ரிவால் வந்து தரமாக பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாரு, அது மாதிரி கொண்டு வாங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள பாட புத்தகங்கள், பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய பாட புத்தகங்கள் வருஷத்துக்கு 9 படி பாட புத்தகங்கள் அச்சடிக்கப்படுது. வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்டர்ஸ்க்கு அச்சிடுவோருக்கு தான் வழங்கப்படுது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கூடுதல் எண்ணிக்கையில் பிற மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திராவுக்கு அதிகமாகவும் கர்நாடகா பெங்களூர் போன்ற இடங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அச்சிடுவோர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்க முறையிட்டிருக்காங்க. அது அவசியமற்றது தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளே அச்சிடுவோர் இருக்கும்போது நம்ம அதுக்கு பிற மாநிலத்துக்கு கொடுக்கணும், அது அவசியமற்றது தானே, அது தேவையற்றது, அது சரியாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எதுக்கு போய் பிற மாநில ஆந்திரா கர்நாடகா கொடுக்கணும், நம்மளே அச்சிடுவோர் இருக்கிறாங்களே, இதுவரைக்கும் நம்ம தானே அச்சிட்டு இருந்தோம், அது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன், ஏன்னா இது அவசியமற்றது. ஏற்கனவே 400 மேற்பட்டவர்களை வந்து சிங்கப்பூர் அரசு வந்து என்னுடைய பிள்ளைகளை திருப்பி அனுப்பிட்டது. அதுக்காக நான் போய் தூதரகத்தில் பல காலம் முறையிட்டு பார்த்தேன், போராடி பார்த்தேன், அது ஒன்றும் சரியாக வரலை. இவ்வளோக்கும் லீக்கோ அணியெல்லாம் நாங்கள் கொண்டாடிருக்கோம், எங்களுடைய ஆட்சியின் வரைவிலேயே அவரெல்லாம் முன்மாதிரியாக கொண்டு வந்திருக்கோம். அது ஏன் திரும்ப திரும்ப செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் பிரச்சனை, எங்கள் அண்ணன் காரணம் காட்டுறாங்க. அவர் வந்து அவர் அவரை தலைவராக ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க, என் சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக ரொம்ப வருந்துறேன் நான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து தூதரகத்தில் போய் பல தடவை முறையிட்டேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லா இல்லை, 400 மேலே திருப்பி அனுப்பிட்டாங்க அங்கேருந்து. அதனால் சிங்கப்பூரில் வந்து எங்களுடைய கட்சி முதல்ல வலிமையாக இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா அவங்க வந்து எங்கள் நடவடிக்கைகளை முழுக்க முடக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கட்சிக்காரருங்கிறதுனாலேயே உள்ள விடலை அப்படின்னா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பாருங்களேன். அவருக்கே அந்த நிலைமை தான், என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். தரமாட்டாங்க, என்னை கடவுச்சிட்டும் தரமாட்டாங்க, என்னை எங்கேயும் நுழைய விட மாட்டாங்க. இது ஒரு சிக்கல் தான். அவருக்காக நான் வருந்துறேன், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. பிற கட்சிகளை எதிர்ப்பதை விட திமுக தான் அதிகமாக எதிர்க்கிறீங்க, அப்படிதான் நம்பி எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன். காரணம் என்னத்தை கொண்ட துரோகிங்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காதீங்க. கருணாநிதிக்கு எங்கள் அண்ணன் பிடிக்காது, அதனால எனக்கு கருணாநிதி பிடிக்காது, போதுமா? எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன். என் இனத்தை கொன்னது காங்கிரஸுங்க, கூட நின்னது திமுகங்க, அதை வேடிக்கை பார்த்து நின்னது அதிமுக பாரதி ஜனதாங்க. இதனால் எல்லாருமே எனக்கு எதிரி தான், சம்ப தராசில் தான் வச்சு நான் சண்டை போடுவேன். அதில் வந்து இவர் இவரை விட்டு அவரை விட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. உங்கள் மனசான்ற சொல்ல சொல்லுங்கள், போகிற நடத்துறது காங்கிரஸா இல்லையா? தம்பி, மற்றவங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறவங்க, நான் அதுக்குள்ளே ரத்தம் சதயமாக நின்று வளர்ந்துவேன். என்னை வந்து அடுத்தவங்களாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லை, இவர் அப்படி பண்ணிட்டார். நானே சான்று, அவர் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து என் இனத்துக்கு துரோகம் பண்ணார், எங்களை வீழ்த்துறதுக்கு பாடுபட்டாருன்னு தெரியும். அது போய் பேசிட்டு இருக்கிறதீங்க. திமுகவை எதுக்குற, திமுக எதுக்கு, அதான் எதிர்ப்பேன். அதிமுக வந்து சரியில்லைங்க, அதிமுக பெத்துப்பட்ட ஆத்தாயார் தாயார்,
பிஜேபி கேவலமாக ஆட்சி நடத்துது. மோடி மோடியை கொண்டாந்து உட்கார வச்சது யார்? காங்கிரஸ். நீ பத்தாண்டு காலம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது ஒழுங்கா ஊழலற்ற முறையான நிர்வாகத்தை செஞ்சிருந்தா ஏது மோடி? நீ பண்ண அயோக்கித்தனத்தில் வந்த குழந்தை தான் மோடி. அப்புறம் திரும்ப திரும்ப வந்து மோடி வந்துட்டாரு, மோடி வந்துட்டாரு அப்படின்னா இவ்வளவு பெரும்பான்மையோட வெல்றதுக்கு காரணமே காங்கிரஸ். அதையே எதிர்க்கிற அப்படின்னா எதை எதிர்க்கணும் எதை எதிர்க்கக்கூடாதுங்கிற நாங்கள் தான் முடிவெடுப்போம். அதில் வந்து ஏன் நீங்கள் திமுகவே எதிர்க்கிறீங்க அப்படி? சரி, வேற யாரை எதிர்க்கலாம்? யாராவது சொல்லுங்க. தம்பி, நான் சொல்லனால அவரை துணை முதல்வராக தேர்வு செய்யாதீங்கன்னு சொன்னால் விட்டுற போகிறாங்களா? வருவார், தேர்வு செய்வாங்க, அதனால் அவங்க திட்டம். அதனால் நம்ம முன்கூட்டியே வாழ்த்தி, தம்பி வாழ்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அது ஒன்றும் இல்லை, நான் வரவேற்கிறேன். தங்கச்சி யாருக்குதா? சரியாக தான் இருக்குது. எனக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை உண்டு, ஒரு மாசு மேலே ஒரு சிறப்பாக இயங்கக்கூடிய ஒருத்தர். அவர் கையில் அந்த அந்த துறை இருக்கிறதுல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு தெரியும், அவர் அரும்பாடாற்றுவார், அதனால் சரியாக தான் கொண்டு போவார். நம்ம தொடர்ச்சியாக நம்ம கேள்விப்படுற செய்திகள் வந்து நிறைவாக இல்லை, கொஞ்சம் கவனம் எடுக்கணும். முதல்வர் அவர் கையில் தான் இருக்குது காவல்துறை, அவர் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது பாலியல் தொந்தரவு, கொலை, இதை திருட்டு, இதெல்லாம் கூடுதலாக இருக்குது பாருங்கள். அப்போ என்னென்னா, முதல்லயே திமுகங்கிறதே ஒரு ரவுடி கட்சி, ரவுடி ஆட்சி, அது வந்தாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையும் எண்ணமாக இருக்குது. அதை அப்படியே நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும், முதல்வர் கட்டுப்படுத்தணும். அது சொல்லவே கூசுது, அது ஒரு துயரம்தான். அது துயரம்தான், நம்ம பிள்ளைகளை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறது ஒரு துயரம்தான், ரொம்ப மன வலிதான். அது சரி பண்ணும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதுக்கு ஒரே தண்டனை தான் தங்கச்சி, போட்டு தள்ளிடுறது தான். அதுதான், அது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து போட்டவுடனே மக்கள் எப்படி கொண்டாடினாங்க பாருங்கள். எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கொள்கை. ஆனால் இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்க முடியாதுங்கிறது எங்களுடைய கொள்கை. ரெண்டு பேரை போட்டால் செட்டில் ஆயிரும், போட்டுருவான் அவன் அப்படின்ட்டு கப்பு சுப்பிட்டு இருப்பான். இல்லைன்னா இதையே தொல்லை இருக்கு தான் செய்யும். ஆசிரியர்களை இடைக்கால நீக்கம், அதெல்லாம் எல்லாமே நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு வெட்டி அனுப்பணும். அப்படி தான் அது சரியாக வரும். கடும் தண்டனையின் மூலமாக தான் அதை சரி பண்ணணும். பேங்கில் இருந்தால் தான் கொடுப்பான்ல? இல்லை இல்லை, எல்லா காசும் தான் நீரவ் மோடி, அவர் பேர் என்ன, விஜய் மல்லையா, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு பிறகு வங்கியில் காசு இருக்கும். ஆமாம், அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நம்ம அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். அது ஆமாம், அந்த போராட்டத்தில் பங்கேற்ற நம்ம பிள்ளைகளும் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது போராடுறவங்களுக்கு நம்ம துணையாக நிற்கணும், அவ்வளோதான் செய்ய முடியும். அதை ஒன்றும் பண்ண முடியாது.
சமீபத்துல குடி பெருமை கொலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அந்த வார்த்தையும் சர்ச்சையா இருக்கு. அண்ணன் பேசினாலே எந்த வார்த்தையா இருந்தாலும் அது பேச பொருளா உனக்கு தெரியுதுல, அண்ணன் பேசினாலே சர்ச்சையா டேய். சாதி ஆணவம்ங்கிறீங்க, தமிழ்ல சொல்லு விடு, குடிப்பெருமையை விடு, தமிழ்ல சொல்லு. ஐயோ பிரச்சனைக்கு எதிராக பார்த்து தமிழ்ல தமிழ் படித்து பேசுப்பா. தமிழன் தமிழ்ல பேசுறதுல என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ பிரச்சனைக்கு எதிராக நான் போறேன் இல்லையா, கன்னியாகுமரியில் நடந்த கொலைக்கு ஒரே ஒருத்தன் தான் அறிக்கை விட்டுருந்தேன். யாராவது சொல்லு சொல்லு. ஒரே ஒருத்தன் தான் எடுத்து பேசியிருந்தேன், வேற எந்த கட்சியாவது பேசியிருந்தா சொல்லுப்பா. நான் ஒருத்தன் தான் பேசியிருந்தேன். எதுவும் ஆணவ இப்போ இந்த படுகொலையெல்லாம் நான் ஆதரிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாம் சாதி பெருமைக்கு கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரியும் நான் ஒருத்தன் தான் சண்டை போடுறேன். அதை தமிழ் படித்து சொல்கிறேன், குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்கிறேன். ஆணவ வேணா ஆணவம்ங்கிறத திமிருன்னு வேணால் சொல்லலாம், திமிர் அப்படி 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 வேணால் சொல்லலாம். சாதி தமிழில்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு புரட்சி பாவலர் பாடுறார். அவர் பாடியிருக்காரு சாதி இரண்டு வழி வேறு இல்லைன்னு. எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்டிலாம் பாடியிருக்கா, அவள் பயன்படுத்தியிருக்கா. ஆனால் நாங்கள் வரும்போது அதை கலையணும்ல. சமஸ்கிருத சொல்லா இருக்கு, தூக்குடாதா தூக்குடா, ஆணவம் தூக்குடா, என்னடா குடிப்பெருமை, குடிப்பெருமை கொலை தானே பண்ணுறான். அதில் என்ன அவ்வளவு சீமா, அது எப்படி தமிழில் பேசலாம்? அதாவது இது வந்து தினசரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சாதிய படுகொலைகள், இந்த வேறு சாதியை சார்ந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டா கொலை நடக்குது, வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அது சம்மந்தமாக பெரிய போராட்டங்கள் நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் படுறது, அதுக்கு பேர் மாத்துறது வந்து எந்த அளவுக்கு தீர்வு அமையும்? அந்த குடிப்பெருமை கொலையை, அதாவது படுகொலையை வந்து சாதிய பெருமைக்காக கொலை செய்கிறத வந்து நம்ம ஏற்கலை, சண்டை போடுறோம், அதை தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்லும்போது சாதிங்கிறது சமஸ்கிருத சொல்லாக இருக்குது, அது குடி தான் எங்களுக்கு குடி. ஆணவம்ங்கிறது பெருமை அல்லது திமிருன்னு சொல்லணும், சாதி திமிரு அல்லது குடி திமிரு அப்படின்னு. அதனால் அதை அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சகித்துக்கொள்ள முடியல அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கத்திட்டு கிடங்க அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே குடிப்பெருமை கொலை அப்படின்னு பேசுவீங்க. அது நம்ம அந்த மாதிரி படுகொலைகளை வந்து ஆதரிக்கிறது இல்லை, நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம், சண்டை போடுறோம். உங்களுக்கே தெரியுதா அண்ணன் எது பேசினாலும் அதை ஒரு பிரச்சனையாக்கணும்னு நினைக்கிறாங்க. செருப்பை காட்டிட்டாரு அந்த நிறுவனத்துக்காரன், அந்த செருப்பு இல்லை, ரெண்டே ரெண்டு செருப்பு தான் இருக்குன்றான். இது அந்த செருப்பை அச்சிட்டுறாத அப்படின்னு ஏய் கடல்ல அவன் நினைச்சிருப்பான், நம்ம சாதாரணமாக தானே அந்த செருப்பு தயாரிச்சோம், இவ்வளோ புகழ்பெற்று செருப்பு. அந்த மாதிரி சமூகத்துக்கு யாரு தலைவர் சொல்றது அதெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப கண்ணியமானவர். இங்க தம்பி நான் ஏற்றுக்கிட்ட தலைவர் ரொம்ப கண்ணியமானவர், ரொம்ப நல்லவர். நான் அவ்வளவு நல்லவன், நான் ஒரு காட்டு போய் நீங்க அதெல்லாம் பேசிட்டு விடுது சீண்ட விடுது, சும்மா தேவையில்லாத சங்கி சொங்கி எல்லாம் ஓயாம போயிட்டு இருந்தா வெறுப்பு ஒரு மாதிரி வருமா வர்றது. அப்புறம் மனுஷன் தானே, மனுஷன் தானே, அதுலேயும் மோசமான மனிதன் நான், ரொம்ப காட்டான். நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலையில் மலுக்கட்டி உருண்ட ஒரு ஒரு பொறுக்கி போய் இன்றைக்கி பொறுப்பும் கடமையும் வந்து கையளிக்கப்பட்டதுனால என்ன கட்டுருச்சு, யார் மனதை புண்பட்டுது? அதை வச்சு அடிப்பண்ணு கூட சொல்லியா தம்பி தர மாதிரி தங்கச்சி புகழ் ஒரு உலக புகழ் பெறுதுவா இருக்க ஒரு செருப்பு அதுக்காகவாது காட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி, இதெல்லாம் அது ஒரு சாதாரண, அதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அதெல்லாம் சாதாரணம். இது போய் அநாகரிகம் நினச்சா அநாகரிகம், சரி நாகரிகம் நினச்சா நாகரிகம், தப்பிட்டாருன்னா தப்பு, சரி விடு, இதில் என்ன இருக்குது? இனிமேல் வேணால் நான் காட்டாமல் இருக்கேன் என்னப்பா.
ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. தமிழக அரசு அவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கெல்லாம் நான் என்ன கருத்து சொல்றது சொல்லுங்க, அது அவங்க பாடு. என்னோட வழக்கையெல்லாம் கூட தேடித்தான் இருக்கிறாங்க. என்னென்ன வழக்கு இருக்கு எடுங்க, எல்லாத்தையும் 100 வழக்கு இருக்கு. போடுல போட்டு உள்ள வையி என்ன இருக்கு எடுப்பிச்சு.